தமிழ்நாட்டில் கோடான கோடி பண சம்பளம் வாங்குகிற நடிகர்கள், அவர்களுக்கு முழு பொறுப்பு உண்டு. ஏனென்றால் ஒரு பெரிய குற்றம் என்னென்றால், இப்படிப்பட்ட கொடூரமான நிகழ்ச்சியெல்லாம் சினிமாவை பார்த்துதான் இளைஞர்கள் செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. நான் முன்னால் அதை மறுத்தேன். சினிமாவுக்கு அதுவும் சம்பந்தம் கிடையாது, சமுதாயத்தில் நடப்பது தான் நாங்கள் சினிமாவை எடுக்கிறோம் என்று நான் வேகமாக மறுத்தேன். ஆனால் இப்பொழுது சினிமா காரணம் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் சமீபத்தில் வந்த பல படங்கள் வெட்டு குத்து துப்பாக்கி சாவு கொத்தை கொத்தையாக சாகடிக்கிறார்கள், வெட்டுகிறார்கள். ஜெயிலர் படத்தில் பார்த்தா கத்தி வெட்டு குத்து, அதே மாதிரி விஜய் நடித்த படத்திலும் வெட்டு குத்து தான் எல்லாம் இப்பொழுது. அப்போ இளைஞர்கள் குடிக்க வர ஆரம்பித்து விட்டார்கள். குடி அவர்கள் மதியை மயக்கச் செய்து பாலியல் தூண்டலை உருவாக்கி என் பரிதாபத்துக்குரிய குழந்தைகள், பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். பாண்டிச்சேரியில் நடந்தது மிகப்பெரிய கொடூரம். முன்னாலே டெல்லியிலே ஒரு அக்கரம் ஒரு பெண்ணை 4 பேர் பஸ்ஸிலே பலாத்காரம் செய்த நிகழ்ச்சியெல்லாம் இன்றைக்கு வருது. அதே போல் பாண்டிச்சேரியில் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த டெல்லியில் நடந்தது மிக வேகமாக அதுக்கு அக்கறை எடுத்து காவல்துறை நடவடிக்கை எடுத்தது. ஆனால் இங்கே அந்த அக்கறையும் வேகமும் இங்கே இருக்க வேண்டும். விஜய், நடிகர் விஜய் அதற்கு குரல் கொடுத்திருக்கிறார், நான் வரவேற்கிறேன். அந்த கடமை உண்டு. கோடி கோடியாக பணம் வாங்கி தமிழக மக்களின் பணங்களை சம்பளமாக வாங்குவது மட்டும் உங்கள் பொறுப்பல்ல. ஏனென்றால் யாரோ டயலாக் எழுதி கொடுத்தால் கூட அதை பேசுவது ஹீரோக்கள். அந்த ஹீரோக்களுக்காக தான் மக்கள் படத்துக்கு வருகிறார்கள். அப்பொழுது நல்லது சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், தீயதை சொன்னால் இளைஞர்கள் அந்த தீய வழியை பின்பற்றுகிறார்கள். குடிப்பது, ஹீரோக்கள் குடிப்பது, இளைஞர்கள் குடிக்கிறார்கள். ஹீரோக்கள் உடை அணிவதைப் போல மாற்றங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்கிற பல கேடுகளுக்கு சினிமாவும் ஒரு காரணம் என்பதை நான் மிக வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயை தவிர வேறு எந்த நடிகரும் வாய்கொள்ள பணம் வாங்குவதற்கு மட்டுமா நீங்கள் இருக்கிறீர்கள்? உங்கள் படத்தை பார்க்கிறதுக்கு மட்டுமா மக்கள் இருக்கிறார்கள்? 1000, 2000 என்று டிக்கெட் கொடுத்து வாங்குகிறார்களே. அஜித் சார் வந்து நடிகர் பண்ண எல்லாரும் சேர்ந்துதான் அதை பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்தா மீடியாக்கள் தானே பண்றோம், வேற யார் பண்றாங்க? மீடியாக்கள் பண்ணலன்னா யாருக்கு தெரிய போகுது? ஆக சினிமா நடிகர்கள்னா அதை உடனே எல்லாரும் கூடி அதை பெருசாக எடுத்து பெருசு பண்ணுறது தவறான விஷயம். அவரும் மனிதர் தான். ஆக அதெல்லாம் பெருசு பண்ண வேண்டாம். அவர் யாரையுமே மதிக்கிறதும் இல்லை. அவரை நாம தான் பெருசு பண்ணிகிட்ருக்கோம். ரசிகர்கள் உயிரை வச்சிக்கிட்டுருக்கான். ஆனால் அவர் ரசிகர்களையும் பார்க்குறதில்ல, மக்களையும் சந்திக்கிறதில்ல. ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டார், அது அவர் இஷ்டம். மக்களை சந்திக்கிறதில்ல. வீடு விட்டா ஸ்டுடியோ, நடிப்பு இவ்வளவுதான். அவரை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது இந்த மக்கள் செய்கிற தவறு. நன்றி, வணக்கம். நொங்கோடச்சு நொங்கோடச்சு கொடுக்கவா, வெட்டி வெட்டி ஒன்னா செதுக்கவா, கருப்பட்டி பாயாசம் காய்ச்சவா, உதட்டில ஊற்றி கொடுக்கவா, கொடுக்கும் போது கில்லவா, கில்லும் போது சொல்லவா, சொல்லி சொல்லி என்ன நீ சாச்சிட்டே, சொர்க்கலோகம் கூட்டி போயிட்டே, இன்பத்தின் எல்லையை தாண்டிட்டே, அதுக்குள்ள என்ன பூட்டிட்டே, விடிய விடிய நடத்திட்டே, காதல் பாடம் சொல்லி எனக்கு முடிச்சிட்டே, மூணு முடிச்சு போடவா, முக்கணி சாறு பருகவா, மூழ்கி முத்து எடுக்கவா, வெடி முத்துக்குள்ள தாராட்டு பாடவா, நொங்கொடச்சு நொங்கொடச்சு கடக்கவா, வெட்டி வெட்டி ஒன்னா தழுவவா. அடிச்சாரு அண்ணே, பணத்தை கொண்டாந்து படத்தை முடிச்சே அன்னைக்கு மகிழ்ச்சி. இது
வெடிமுத்து அவர்களும் அவருடைய மகனும் நடித்திருந்தாலும் இது குடும்பக்கலை அல்ல, திறமை உள்ளவர்களின் படம். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாடலை நான் பார்த்தேன், அதிலே சில வார்த்தைகள் உண்மையாகவே நன்றாக இருந்தது. இவ்வளவுகையை உள்ள வைத்து கொண்டு இத்தனை வருடங்களாக நான் 300 படங்களை முடித்து விட்டேன். அவரோடு வந்தவன் அவர் 2 படங்களைத்தான் செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மையே தவிர அவர் திறமையற்றவர் என்று சொல்லிவிட முடியாது. ஆகவே அவர் ஆசைப்பட்டதை, அவர் செய்திருப்பதை நாம் ஒப்புக்கொள்வோம். ராஜன் அவர்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கின்றது, இவர்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்து அவருடைய பணத்தை அதிகமாக லாபத்தோடு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இது குடும்ப படம் அல்ல, குடும்ப வாரிது அல்ல, தயவு செய்து எல்லோரும் சொல்லும் குடும்பம் ஒரே மாதிரி இருக்காது, கட்சிகளில் குடும்பங்கள் வேறு மாதிரி இருக்கிறது. ஆகவே குடும்ப பாசத்தை தமிழ்நாட்டில் அரசியலுக்குள் கொண்டு வந்தவர் பெரியார், அதை தொடர்ந்து செய்தவர் அண்ணா, அதை அடுத்து செய்தவர் கலைஞர், அதை இன்றும் செய்து கொண்டிருக்கிறவர் ஸ்டாலின் அவர்கள், நாளை செய்ய போகின்றவர் ஒருவேளை உதயநிதி ஸ்டாலினாக இருக்கலாம். அது குடும்ப அரசியல் அல்ல. ஆனால் டெல்லியிலிருந்து வந்து திருக்குறளை மனப்பாடம் பண்ணிவிட்டு அதை சொல்வதனால் திருக்குறளும் திருவள்ளுவர் உங்களுக்கு சொந்தக்காரராகிவிட மாட்டார். குடும்ப அரசியல் என்று நீங்கள் சொன்னால் இப்போது வரப்போகின்ற தேர்தலில் இந்த படத்தை போல அங்கேயும் நடக்கப் போவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பெரியாரின் குடும்பத்துக்கும் மோடியின் குடும்பத்துக்குமான போட்டியாகத்தான் அது இருக்கும். அதில் என்ன தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்வார்கள். நன்றி, வணக்கம். தம்பி பெரிய வெற்றி பெறுவீங்க, எல்லாம் பெரிய வெற்றி பெறணுன்னு நீங்கள் அதான். அப்பா வந்து ஏன்னா தந்தை எவ்வளவுலாம் வந்து போராடி தன்னுடைய மகன் வரணும்னு துடிக்கிறாருன்னு அந்த துடிப்புக்கே உங்களுக்கு, உங்களோட நடிப்பு கூட துடிப்புக்கே வெற்றி கிடைக்கும். அதை விட என்னன்னு கேட்டால், இதில் வந்து நாங்கள்லாம் பேசிக்கிட்டோம், ஐயாட்ட கூட சொன்னேன், எக்ஸ்ட்ராடினரியான மியூசிக் போட்டிருக்கார் அவரே. அவர் இசைக்கருவிகள்லாம் இசைப்பீங்களா ஐயா? இசைக்கரு அது பெரிய பெரிய விஷயம். இசைக்கருவிகள் நான் வந்து அருமையான ஒரு ஞானத்தினுடைய ஒரு வெளிப்பாடு டிஆர் போன்று நினச்சேன். ஐயோ அவரும் இசைக்கருவிகள் வெளிப்பாக்க சில பேர் உதட்டிலேயே வாயிலேயே இசையை சொல்லுவாங்க. அதனால் அந்த கரகாட்ட பாடலாகட்டும் அந்த காதல் பாடலாகட்டும் எல்லாமே சிறப்பாக இருக்குது. என்னென்னு கேட்டால் திருக்குறளை சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது என்னென்னா, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாந்து அதனே அவன் கண் விடல். ஒன்று இன்னொன்று, பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்திருக்க வேண்டும். எப்போ சரியான நேரமோ அப்போ விடுங்கள், நலிவுற்ற நிலையும் நலம் பெற்று வளம் பெற்று பொலிவுற்று புகழ்பெற்று சிறக்கட்டும். வாழ்த்துக்கள். படத்தோட இது அப்படி இருக்குது, ஏதாச்சும் ஒரு இதுனாலும் நான் திருப்பி அதை இது பண்ண முடியாது. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நாட்டுக்கு நல்ல நாட்டு மக்களுக்கு நல்ல படம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நல்ல படம் எடுத்திருக்கிறது வேற, நாட்டுக்கு நல்ல படம் அப்படின்ற ஒரு வேர்டு. இப்போ அதுதான், இது எப்படி நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு தெரியல. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிஸ் மீடியாஸ் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டிங் இதில் வந்து இது எப்படி போய் சேரும் அப்படின்றது யோசிக்கும்போது உங்களை தான் பத்திரிகையாளர்களை மட்டும்தான் நம்பி இருக்கோம். ஏன்னா நான் பேப்பர் பேனா சினிமான்னு கம்பெனி வச்சதுக்கு அதுதான் காரணம். எழுத்தாளர் தான் எங்கள் அப்பா வந்து தயாரி சூழ்நிலைக்கான தயாரிப்பாளராக மாறினார். நம்மளோட வாய்ப்புகள் வந்து தரலை, இவ்வளோ திறமை இருக்குது, போராடிக்கிட்டே இருக்கான் ஒரு மனுஷன் என்னையா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லுவாங்க. ஏன் இவங்க செஞ்சுருக்கலாமே, அவங்க செஞ்சுருக்கலாமே, இவங்க பண்ண முடியாதா, என்ன ஏது அப்படின்னு அது புரியல. இது வின் பண்ணவங்களுக்கு ஒரு சினிமா, போராடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சினிமான்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். டெக்னாலஜிஸ் வந்து சினிமாவை எடுக்கிறதுக்கு உதவுது, எப்படியோ அங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோம். ரிலீஸ் பண்ணுறது அது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அது ரொம்ப நன்றி. இந்த படம் இந்த தமிழக மக்களுக்கு எடுக்கப்பட்ட படமாக நீங்கள் கருதவே கருதக்கூடாது. உலக மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ
அத்தனையும் இந்த படத்திலே ஒரு காக்காவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த செல்லை பார்த்தா தெரியும், காக்காவில் ஒரு நோயை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த காக்கா மூலமாக சின்ன குழந்தையிலேருந்து படிக்கிற குழந்தையிலேருந்து எல்லா ஆள்களும் பார்க்கக்கூடிய படமாக இந்த படம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன்.